பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி இதுதான் வந்து இதில் அடங்காது. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் இது மூன்றுமே வந்து திரி ரத்தினங்கள் அல்லது மூன்று ரத்தினங்களுள் அடங்கும். இது வந்து சமண மதத்தில் இருக்கிறது தான் வந்து திரி ரத்தினம். அடுத்த இரண்டாவது கேள்வி, கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர்கள் அவர்கள் எத்தனை வழியை காட்டினார்? எத்தனை வழியை காட்டினா மூன்று வழியை காட்டினார். அது என்ன மூன்றுன்னு பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல். அடுத்து மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதாகும். ஒரு முத்தி அடைஞ்சிட்டார் அவ்வளோதான், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சம் என்று அழைப்போம், அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது. கர்மா கர்மவினை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதே வந்து நம்மளுக்கு திரும்ப வரும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் வந்து முன்னாடி போன ஜென்மத்தில் செஞ்சது தான் வந்து கர்மா அல்லது கர்மவினை என்று அழைக்கப்படும். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல், அதோட பிறவி என்பதே கிடையாது, அதுதான் வந்து மோட்சம். நான்காவது கேள்வி, சமணத்தின் நடத்தை விதிகள் என்ன? சமணத்தின் நடத்தை விதிகள் மொத்தம் ஐந்து நடத்தை விதிகள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து அஹிம்சை. அஹிம்சைனா என்னது? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. ரெண்டாவது சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மையை மட்டும் பேசுதல். மூணு அஸ்தேயம்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். அஸ்தேயம் என்பது திருடாமை. அபரிகிரகம் பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. அடுத்தது பிரம்மச்சாரியம்னா திருமணம் செய்து கொள்ளாமை. இதில் அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம் பற்றி தெரியும். அஸ்தேயம் அபரிகிரகம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். அஸ்தேயம்னா திருடாமை, அபரிகிரகம்னா பணம் பொருள் மீது ஆசை கொள்ளாமை. இது மொத்தம் ஐந்து நடத்தை விதிகள் தான் சமணத்தின் முக்கிய இதுவாகும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, மகாவீரரின் தலைமை சீடர் யார்? மகாவீரரோட தலைமை சீடர் யார்னா கௌதம சுவாமிகள். மகாவீரரோட போதனைகள் அத்தனையும் தொகுத்தவர் யாருன்னாலும் கௌதம சுவாமிகள். அதுதான் வந்து ஆகம சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி. இது ஆறாவது கேள்வி, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? யார் தொகுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கௌதம சுவாமி. மகாவீரரின் தலைமை சீடரும் கௌதம சுவாமி, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவரும் கௌதம சுவாமி. அந்த போதனைகளுக்கு பெயர் என்னென்னா ஆகம சித்தாந்தம். அடுத்து ஏழாவது கேள்வி, சமண மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தன? சமண மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தன? ரெண்டு. ஒன்று திகம்பரர், இன்னொன்று ஸ்வேதம்பரர். அதே மாதிரி புத்த மதத்தில் ரெண்டு பிரிவுகள், ஒன்று ஹீனயானம், இன்னொன்று வந்து மகாயானம். எட்டாவது கேள்வி, சமணம் டேஷ் டேஷ் என இரண்டு பிரிவாக பிரிந்தது. ஒன்று திகம்பரர், இன்னொன்று வந்து ஸ்வேதம்பரர். ஹீனயானம் என்பது புத்த மதம், மகாயானம் என்பது புத்த மதத்தின் இன்னொரு பிரிவு. சைவம் வைணவம் இந்து மதம். சைவம் என்பது சிவனை கும்புறவங்க, வைணவம் என்பது விஷ்ணுவை கும்புறவங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, டேஷ் பிரிவை சேர்ந்த சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, அவர்கள் நிர்வாணமாக வாழ்ந்தனர், அவர்கள் எவ்விதமான உடையையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள். இவங்க வந்து பழமையான போக்குடையவங்க. யார்? திகம்பரர். பத்தாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாணம் நிலையை அடையவோ முடியாது என்று திகம்பரர் நம்பினர். ஆமாம், பெண்களை வந்து இவங்க வந்து சேர்க்கவே இல்லை. கரெக்ட். ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என ஸ்வேதம்பரர்கள் நம்பினர். ஆமாம், ஸ்வேதம்பரர்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, திகம்பரர்கள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அப்போ இரண்டுமே வந்து சரியானது. அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி, வெள்ள நிறை ஆடைகளை அணிகின்றனர், வெள்ள நிறை ஆடைகளை அணிந்தனர். ராஜோ கரணா, ராஜோ கரணா என்பது கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடப்பம், இதை வைத்துக் கொண்டார்கள். பிச்சை பாத்திரம், ஒரு புத்தகம் வைத்துக் கொண்டா அனுமதிக்கப்பட்டது. யாருன்னா ஸ்வேதம்பரர்கள். இவங்க வந்து கொஞ்சம் முற்போக்காக இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப பிற்போக்குவாதிகள். யாருன்னா திகம்பரர்கள், அவங்க ஆடையை அணிய மாட்டாங்க. ஸ்வேதம்பரர்கள் வந்து வெள்ளை ஆடைகளை அணிவாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு முற்போக்குத்தனமாக இருந்தாங்க. அடுத்து பதினொன்றாவது கேள்வி, ராஜோ கரணா, ராஜோ கரணா என்பது என்ன? இந்த ராஜோ கரணா என்பது என்னென்னா கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடப்பம். இந்த புத்த பிச்சு துறவிங்க கிட்ட ஒரு துடப்பம் மாதிரி இருக்கும், அது என்னென்னா கம்பளி நூல்களை கொண்ட ஒரு சிறிய துடப்பம். அதுக்கு பேர் என்னென்னா ராஜோ கரணா. எந்த பிரிவை சார்ந்தவங்கிட்ட இருக்குன்னா ஸ்வேதம்பர பிரிவை சார்ந்தவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த ராஜோ கரணா. அவங்ககிட்ட மேலும் என்ன பிச்சை பாத்திரம் ஒன்று இருக்கும், புத்தகம் ஒன்று இருக்கும், உடையும் இருக்கும், அது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தாங்க. ஆடை அணியாதவர்கள் வந்து திகம்பரர்கள். அப்போ அந்த கம்பளி நீர் கொண்ட அந்த துடப்பத்துக்கு பேர் என்னென்னா ராஜோ கரணா. பதிமூணாவது கேள்வி, பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை டேஷ் என்று குறிப்பிடுகின்றன, என்னென்னு பார்த்தீங்கன்னா சமணம். சமணம் என்னும் சொல் ஜெயின் ஜினா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இது வந்து சமஸ்கிருத மொழி சொல்லாகும், அதிலிருந்து தமிழில் வந்து சமணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பதினான்காவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில் குயில்குடி
கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. சமணத் துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. இரண்டாவது, மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுகை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. இந்த சமண துறவிகளுக்கான கற்படுகைகளே பாண்டவர் படுகை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இரண்டும் வந்து என்னது சரியானது. இப்போ மதுரை நகரத்துக்கு அருகில் இருக்கிற கீழக்குயில்குடி அந்த ஊர்லேயும் கலிஞ்ச மலை அரிட்டாபட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை பகுதியிலையும் வந்து சமணர்களுக்கான அந்த படுகைகளும் தீர்த்தங்கர உருவங்களும் இம்மலையில் காணப்படுகின்றன. அப்போ நம்ம இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி தொல் பழங்கற்கால ஓவியங்கள் காணப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் கீழ்வளை, உசிலம்பட்டி, மாவடைப்பு, குமுதிப்படி, கரிக்கையூர், பொறிவரை இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லிஸ்ட்டு வந்து சமணர் படுக்கை அப்படின்ற ஊரை வந்து படித்து வச்சுக்கோங்க. மதுரைக்கு அருகில் கீழக்குயில்குடி மற்றும் அரிட்டாப்பட்டி என்ற ஊரில் காணப்படுகிறது. இந்த 15வது கிளை. அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள். அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடம். இதை வந்து எந்த நூலில் வந்து குறிப்பு காணப்படுகிறதுனா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூலான மணிமேகலையில் இந்த இது வந்து காணப்படுகிறது. என்னென்னா அறவோர் பள்ளிகள் என்ற வார்த்தை வந்து சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள். இது 16. கோவலனும் கண்ணகியும். கோவலன் கண்ணகி பற்றி கூறினால அது சிலப்பதிகாரம். மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் குறிப்பிடுகிறது. என்ன தமிழ் காப்பியம்? சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகின்னு வந்தாலே அது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். அவர் தான் வந்து குறிச்சிருக்கிறார் என்ன பெண்ணை துறவியை சந்தித்தாங்கன்னா கவுந்தி அடிகள். அடுத்து 17வது கேள்வி. சமண மடாலயங்கள் இருந்துள்ள இடங்கள் யாவை? கீழ்கண்டவற்றுள். எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்து ஊர்லேயும் வந்து சமண மடாலயங்கள் காணப்படுகின்றன. கருவூர் என்பது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா கரூர் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் புத்த சமண சமயத்தின் முக்கிய இடமாக இருந்தது. மதுரையிலையும் காணப்படுச்சு. இப்போ முன்னாடி பார்த்தோம் உறையூர் புகார் நகரத்திலையும் சமண இது வந்து காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலும் புகார் காண்டம் என்ற ஒரு இது வரும். அடுத்து 18வது கேள்வி. ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது எது? ஜைன காஞ்சி திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமம் தான் வந்து முன்னாடி ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அப்போ ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது திருப்பருத்தி குன்றம். பொறுத்துக, 19வது கேள்வி. பொறுத்துக திருப்பதி குன்றம் எங்கே காணப்படுகிறதுனா காஞ்சிபுரம். சித்தன்ன வாசல் எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். சிதாரல் மலை கோயில் எங்கே காணப்படுகிறதுனா கன்னியாகுமரி மாவட்டம். இதுகெல்லாம் ஒற்றுமை என்னென்னா சமண மதத்தை சார்ந்தது. அடுத்த 20வது கேள்வி. கரூர் என்ற ஊர் எதை குறிக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. இந்த கரூர் என்ற ஊர் தான் இப்போ வந்து கரூர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கரூர் என்பது வஞ்சி நகரத்தை குறிக்கிறது. நன்றி. நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.